ஆறுதலை அவர்கள் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நன்றி உரை வழங்க வருகின்றார்கள் திரு டி ஏ சுரேஷ்குமார் டீக்கனார் அவர்கள். இந்த நாள் இறைவனுக்குரியது. இறைவனின் ஆலய அர்ப்பணிப்பை காண செய்த எம்பெருமான் இறைவனுக்கு துதிகளை ஏறெடுத்து என்னுடைய நன்றி உரையை துவங்குகின்றேன். முதலாவது நன்றியை இயேசு பெருமானுக்கு தெரிவித்து கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இன்று நமக்கு நல்லதொரு வாய்ப்பாக ஒரு மகிழ்ச்சியான தினமாக இந்த ஆலய அர்ப்பணிப்பு தினம் அமைந்திருக்கிறது. இந்த நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். கொடிய கொரோனா தொற்று நம்மிடையே பரவி ஆலய ஆராதனைகளெல்லாம் முடக்கப்பட்ட போது எப்போது நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை நடத்துவோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் இறைவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார். அதற்காக நாம் இறைவனை முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நேரத்தில் முதலாவது நன்றிக்குரியவராக இந்த ஆலயத்தை அர்ப்பணித்து நம்முடைய நல்லதொரு செய்தியை வழங்கி சென்ற பேராயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராயர் அவர்களை நாங்கள் இந்த அர்ப்பணிப்பு விழாவுக்கு வர வேண்டும் என்று தொடர்பு கொண்டு கேட்டபோது 27ஆம் தேதி நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் 27ஆம் தேதி எனக்கு அதிக நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால் இன்னொரு நாளை தேர்ந்தெடுத்து தரும்படி கேட்டதற்கிணங்க இந்த நாள் 30ஆம் தேதி இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்பு விழாவினை நடத்தி சரியாக குறித்த நேரத்தில் 4 மணிக்கே பேராயர் துணைவியார் அவர்களுமாக வந்து இந்த ஆலயத்தை திறந்து வைத்து நமக்கு அர்ப்பணித்தார்கள். இந்த நேரத்தில் நான் மீட் நினைவு சேகர சபையின் போதகர்கள் மற்றும் சபைக்குழு சார்பாக பேராயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய தலைமை போதகரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், இறைவன் இந்த நாளை நான் எதற்காக இறைவனுடைய நாள், எதற்காக இறைவனுடைய ஆலயம் இறைவனுடைய நாள் என்று சொல்லுகிறேன் என்றால், நமக்கு சில நேரங்களில் இறைவன் சிலரை நமக்கு தருவார்கள். அந்த வகையில் இந்த ஆலய கட்டுமான பணியை விரைந்து வேகமாக இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் 2020 முடிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு தந்ததுதான் இந்த நம்முடைய தலைமை போதகர் என்று நான் சொல்வேன். இந்த நம்முடைய தலைமை போதகர் அவர்களுடைய பணி என்பது மிகப்பெரிய பணி. 3-4 மாதங்கள் நம்முடைய ஆராதனைகள் நடைபெறாமல் இருந்தது. ஆராதனை நடைபெறாத நேரத்தில்தான் தலைமை போதகர் அவர்கள் இடமாறுதலாகி நம்முடைய திருச்சபையில் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்றுக் கொண்ட அடுத்த நாள் முதலே வீடு சந்திப்பதற்காக சபைக்குழு அங்கத்தினர்களாகி எங்களையும் அழைத்து கொண்டு விரைந்து சென்றார்கள். 1 மாதத்திற்குள்ளாக அனைத்து வீடுகளையும் ஒருமுறை சந்தித்து விட்டார்கள். சந்தித்து விட்டவுடன் மக்களிடையே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் மத்தியில் போதகர் மீதான நம்பிக்கை அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து ஆராதனைகள் துவங்கிய பின்னர் இந்த ஆலயத்தை நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், அதற்காக நாள் குறிக்க வேண்டும் என்று எங்கள் சபைக்குழு அங்கத்தினர்களை எல்லாம் அவர்கள் உற்சாகம் ஊட்டி குறிப்பிட்ட நாளை நாம் தேர்ந்தெடுப்போம், இறைவன் நமக்கு கட்டிடத்தை முடித்து தருவார் என்றார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் இன்று நடந்திருக்கிறது. இன்று இந்த தேதியில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக தலைமை போதகர்கள் ரெவரன் ஜஸ்டின் தேவதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சபைக்குழு சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 2ஆம் போதகர் ரெவரன் போவாஸ் அவர்கள் 4 ஆண்டுகளாக நம்மிடையே இருக்கிறார்கள். அவருக்கு தெரியாத வீடுகளும் இல்லை, தெரியாத நபர்களும் இல்லை. குமாரபுரம் முதல் கொச்சிக்கோடு பெருஞ்சிலம்பு வரை அனைவரையுமே தெரியும். அந்த அளவுக்கு மிகவும் பழக்கமாக அனைவரிடையும் நல்ல முறையில் பேசக்கூடியவர், இனிமையாக பழகக்கூடியவர். நம்முடைய ஆலய கட்டுமான பணியில் கடந்த வருடங்கள் ஆனாலும் சரி, இப்போதானாலும் சரி, அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக யாரிடமாவது ஒரு ஸ்பான்சர் கேட்க வேண்டும் என்றாலும்
அந்த ஸ்பான்சர்களை உடனடியாக கேட்டு ஒரு பொருள் தேவை இருக்கிறது என்றால் அதை உடனடியாக கேட்டு அதை நிறைவேற்றி நமக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக பாடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் ரெவரன் போவாஸ் அவர்களையும் இரண்டாம் போதகர் அவர்களையும் அவர்களுக்கும் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள், இந்த நேரத்தில் நம்முடைய திருச்சபை கொச்சிக்கோடு திருச்சபையானது குமரி பேராயத்தில் ஒரு மிகப்பெரிய திருச்சபை. இந்த திருச்சபையில் இன்று பேராய தலைவர்களெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இங்கு வாழ்த்து தெரிவித்த பேராய தலைவர்கள் டாக்டர் தம்பி விஜயகுமார் துணைத் தலைவர் அவர்களுக்கும், இன்ஜினியர் பைஜு நிசத்வால் பேராய செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் என் பி தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சபை பரிபாலன குழு செயலாளர் ரெவரன் வெஸ்லின் கிறிஸ்டோபர் தங்கையா அவர்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்களையும், அவர்களும் இன்று நம்மிடையே வந்து சென்றார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக முன்னாள் பேராய பொருளாளர் ரெவரன் முத்துசாமி கிறிஸ்தாஸ் அவர்களும் நம்முடையே வந்து நம்மளை வாழ்த்திவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராயத்தின் காரிய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கின்ற ரெவரன் ஜஸ்டிஸ் அவர்கள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், அவர்களும் இன்று இந்த நேரத்தில் வந்து நம்மளை வாழ்த்திவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் என்றால் நம்முடைய முன்னாள் சேகரித்து போதகர்கள். அவர்களுடைய பணி என்பது மிகவும் முக்கியமான பணியாகும். முன்னாள் சேகரித்து போதகராக இருந்த ரெவரன் அருமநாயகம் அவர்கள் சேகரித்து போதகராக இருந்த நேரத்தில் தான் இந்த புதிய ஆலய கட்டுமானம், ஆலயத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சபைக்குழுவாக சேர்ந்து முன்னெடுத்ததன் விளைவாக தான் இன்று இந்த ஆலயம் ஒரு புதிய ஆலயமாக பரிணமிக்க காரணமாக இருந்தது. அந்த நேரத்திலும் அவருக்கும் இந்த நேரத்தில் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் சேகரித்து போதகராக இருந்த கிறிஸ்டோபர் செல்வின் அவர்கள், எப்போதுமே சிரித்த முகத்துடன் பேசக்கூடியவர், யாரிடமும் எந்த விதத்திலும் சிறு கோபம் கூட காட்டாதவர், அனைவரையும் கவரக்கூடியவராக இருந்து இன்று அவர் ஓய்வு பெற்ற நிலையிலும் இன்று நம்மிடையே வந்து நம்மை வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ரெவரன் ஜான் அவர்கள், நம்முடைய முன்னாள் சேகரித்து போதகர் அவர்கள், அவர்கள் இந்த தங்கநகை காணிக்கை திட்டம் நாம் முதலாக துவங்கிய போது அவர்கள்தான் அப்போது சேகரித்து போதகராக இருந்தார்கள். அதற்காக அவர்கள் பிரசங்கங்கள் வாயிலாகவும் அறிவிப்புகள் மூலமாகவும் மக்களுடைய அதை எடுத்து கூறினார்கள். அந்த வகையில் அவர்களும் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு மிகப்பெரும் உதவியாக இருந்தார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தற்போது டிஎம்பிபியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற நம்முடைய முன்னாள் சேகரித்து போதகர் டேவிட் ராபி ஜாக்கப் அவர்கள், அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வந்த நாள் முதலே நம்மிடையே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சியை, நம்முடைய மக்களிடையே ஒரு வேகத்தை அவர்கள் ஊட்டினார்கள். ஆலயம் இவ்வளவு நாட்கள் ஆலயம் திறக்கப்படாமல் இருக்கிறதே, எனவே திறக்க வேண்டும் என்று தினம் தினம் ஆலய கட்டுமான பணியை பற்றியே சிந்தித்து மக்களுடைய ஒரு ஆர்வத்தை அவர் உருவாக்கினார். அந்த வகையில் அவருக்கும் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நேரத்தில் இங்கே நம்முடைய இந்த ஆலய அர்ப்பணிப்பு விழாவிற்கு காலை முதல் 4 மணி முதல் நான்கு மணி முதலே வந்து அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கேற்று இன்று வாழ்த்தரங்கத்தின் நிகழ்விலும் பங்கேற்று நம்மை வாழ்த்திவிட்டு சென்ற நமது சோலாபுரம் கத்தோலிக்க திருச்சபையின் அருட்பணியாளராக இருக்கின்ற ஃபாதர் டயஸ் ரெஜின் அவர்களுக்கும், கொச்சிக்கோடு மீட் நினைவு சேகர சபையின் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய வாழ்த்தி சென்ற நமது ஊரை சார்ந்த ரெவரன் கிங்ஸ்லி அவர்கள், நமது ஊரை சார்ந்த ஒரு இளம் போதகராக திறம்பட பேராயத்தில் செயல்பட்டு வருகின்ற ரெவரன் கிங்ஸ்லி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒரு ஆலய கட்டுமான பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி. இந்த பணிக்கு ஒரு இன்ஜினியர்
இருக்கிறார் என்றால் அவர் எல்லாவற்றையும், அதாவது இது ஒரு பொதுவான ஆலயம், எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். எல்லாருடையும் பேசுகிறதுக்கும் பதில் கொடுத்தாக வேண்டும். அந்த வகையில் இந்த ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் முதல் இன்று வரை நம்முடைய ஒரு ரூபாய் கூட வாங்காமல் இலவசமாக நமக்கு பொறியாளர் பணியை செய்து தந்த இன்ஜினியர் ஆர்தல் வில்லியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை இந்த சபைக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த கட்டுமான பணியை திறம்பட செய்த ஒப்பந்தக்காரர் வின்சென்ட் அவர்களுக்கும் ரகுபத் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய இந்த வேலைகளை பொறுத்தவரையில் இந்த மர வேலைகளை எல்லாம் நமக்கு திறம்பட செய்து மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்த சோலாபுரத்தை சார்ந்த ஸ்ரீ ஞானதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் வேலையை நல்ல நேர்த்தியாக செய்து இந்த நேரத்தில் ஒளி விளக்குகளால் அலங்கரித்து கொண்டிருக்க காரணமாக இருக்கின்ற எலக்ட்ரிக்கல் வேலையை செய்த திரு ஜெனிகர் அவர்களையும் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஃபால்சீலிங் நல்ல ஒரு டிசைனை நமக்கு தேர்ந்தெடுத்து அதற்காக ஒரு வரைபடத்தை வரைந்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்த இன்ஜினியர் டி ஜெகன் அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நன்றிக்குரியவராக இருப்பவர்கள் நம்முடைய சபை மக்கள். அதாவது சபை மக்கள் தான் ஒரு சபைக்கு பிரதானமானவர்கள். அந்த சபைக்கு பிரதானமான சபை மக்களினுடைய இந்த காணிக்கைகளால் தான் இன்று இந்த சபை வளர்ந்து இன்று மிகப்பெரிய அளவில் உயர்ந்து இன்று ஒரு அர்ப்பணிப்புக்கு தயாராகி இருக்கிறது. நம்முடைய செயலாளர் அண்ணன் ஜாக்கப் சகரியா அவர்கள் அறிக்கையில் கூறியது போன்று பண நெருக்கடிகள், ஒரு புறம் ஓகி புயல் நெருக்கடி, இன்னொரு புறம் பண மதிப்பிழப்பு, மேலும் இப்போது கொரோனா தொற்று என்று மக்கள் மிகவும் இன்னலுக்குள் சிரமத்துக்குள்ளாகின்ற நேரத்திலும் இன்று பல கோடி, சுமார் 4 கோடி அளவிலான இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு இந்த கொச்சிக்கோட்டு மக்களாகிய நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் தான் என்றால் அதற்காக எந்த நன்றியையும் இந்த சபைக்குழுவால் தெரிவித்துக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பல்வேறு பொருட்களை இன்று நன்கொடையாளர்களாக பல்வேறு பொருட்களை ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள், பணமாக தந்திருக்கிறார்கள். கட்டிட வேலைகள் துவக்கம் முதல் கடந்த 8 ஆண்டுகளாக நடந்த கட்டிட வேலைகள் அன்று முதல் இன்று வரை துணை நின்று அதற்கு இந்த காணிக்கை பணங்களை தந்து இந்த கட்டிட வேலைகளை முடிப்பதற்கு காரணமாக இருந்த கொச்சிக்கோடு சேகர சபையின் ஒட்டுமொத்த குடும்பங்களையும் இந்த நேரத்தில் அவர்களை நன்றியோடு இந்த சபைக்குழு நினைத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அடுத்து வருகின்ற சபைக்குழுவின் மூலம் அந்த சபைக்குழு முடிவின்படி வருகின்ற இந்த நன்கொடையாளர்கள் காணிக்கை விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அச்சிடப்பட்டு தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நேரத்தில் நமக்கு பல்வேறு பணிகள் நடைபெறுகின்ற நேரத்தில் நமக்கு மிகவும் உதவியாக இருந்த இயேசுதாஸ், டதி போன்றவர்கள் நிறைய விஷயங்களில் நமக்கு திடீரென்று கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து அவர்கள் உதவி செய்வார்கள். அந்த வகையில் தேவராஜ், அஜின், மணி போன்றவர்களுக்கும் மேலும் பலர், ஒவ்வொருவருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய திருச்சபை சார்ந்த அனைவர்களுடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய தலைமை போதகர் அவர்களுடைய துணைவியார் பாஸ்டர்மா ராணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாம் போதகர் அவர்களுடைய துணைவியார் திருமதி பெக்ஸி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நன்றிக்குரியவராக, பாராட்டுக்குரியவராக இருப்பவர் என்றால் நம்முடைய சபையின் செயலாளராக கடந்த 2 தடவை அதுக்கு முன்னர் முதலாக நம்முடைய சபை செயலாளராக இருக்கின்ற ஜேக்கப் சகரியா அவர்கள் செயலாளராக இருந்த காலத்தில் தான் முதலாக இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி ஆலயத்திற்கான கணக்குகள் வங்கியில் கணக்குகளும் துவங்கப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த 2 முறையாகவும் அவர் செயலாளராக இருந்து
திறம்பட இந்த ஆலயத்தை கட்டுமான பணியை செய்வதற்கு ஒவ்வொருவரையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வந்தார். அவர்கள் சபைக்குழு அனைத்து சபைக்குழு அங்கத்தினர்களுடையும் கலந்து ஆலோசித்து அவர்கள் செய்தார். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சபைக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாளராக செயல்பட்டு வருகின்ற திரு ஜீசஸ் ராஜன் அவர்களுக்கும், கலெக்டராக செயல்பட்டு வருகின்ற திருமதி சீபா ராஜ்சந்திர அடிக்கனார் அவர்களுக்கும், முன்னாள் பொருளாளர் டாக்டர் அருண்ஜெய் சந்தோஷ் அவர்களுக்கும், திரு டி ஜெங்கின்ஸ் அடிக்கனார் அவர்களுக்கும், திருமதி ஸ்டெல்லா ராபின்சன் அடிக்கனார் அவர்களுக்கும், திரு விக்டர் சிங் அவர்களுக்கும், திரு வல்சல் ராஜா அவர்களுக்கும், ஏஞ்சலின் செல்வபாய் மார்சன் அவர்களுக்கும், ஜோதி பிராங்க் டெல்வின் அவர்களுக்கும், ஜினோ செல்வன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த உறுதுணையாக இருந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒரு ஆலயம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு கிளை சங்கங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். அந்த வகையில் கிளை சங்கங்களாக இருக்கின்ற திருமறை பள்ளி, பக்தி முயற்சி சங்கம், பெண்கள் சங்கம், ஆண்கள் சங்கம் என்று இருக்கின்ற அனைத்து கிளை சங்கங்களும் இந்த ஆலய கட்டுமான பணிகளில் பல்வேறு வகைகளில் அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று இந்த ஆராதனையை சிறப்புடன் நடைபெற இந்த பாடகர் குழு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அவர்களுடைய பாடல்கள் மூலம் மக்களை மகிழ்ச்சி அடைக்கப்படுத்தினார்கள். அந்த வகையில் இந்த பாடகர் குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த ஆலய பணியில் தோட்ட பராமரிப்பாளராக இருந்து தற்போது கோயில் பிள்ளை பொறுப்பில் இருக்கின்ற திரு வில்சன் அவர்களுக்கு அவர்களுடைய உதவி என்பது மிகப்பெரிய உதவி. திடீரென்று, அதாவது ஒரு கோயில் பிள்ளையாக இருக்கும் போது டிசம்பர் மாதம்தான் அதிக வேலையாக இருக்கும். அவர்களுக்கு சரியாக வீடுகள் எல்லாம் தெரியாத நிலையிலும் கேட்டு பல வீடுகளுக்கு சென்று அவர்கள் கொடுத்து இந்த நேரத்தில் இந்த, அதுவும் நம்முடைய வெறும் கிறிஸ்துமஸ் மட்டுமல்லாது ஆலய அர்ப்பணிப்பு விழா இந்த நேரத்திலும் அவர்கள் திறம்பட செயல்பட்டு நமக்கு சபை கமிட்டிக்கு மிகவும் உதவியாக இருந்து செயல்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக முன்னாள் கோயில் பிள்ளை பொன்ராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 8 ஆண்டுகளாக ஆலய கட்டுமான பணி நடக்கும் போதும் பல உதவிகளை செய்து கோயில் பிள்ளை பணியை திறம்பட செய்த கோயில் பிள்ளை பொன்ராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்று இந்த பத்திரிகைகளில் எல்லாம் செய்திகள் வெளியிடப்பட்டது. அந்த பத்திரிகைகளிலும் அதன் ஊடகங்கள், அதன் நிருபர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு நல்லதொரு ஒலி ஒளியை சிறப்பாக அமைத்து தந்த கிறிஸ்டல் சவுண்ட்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாம் ஒரு இன்று ஆலய அர்ப்பண விழாவில் ஒரு புத்தகம் மலர் வெளியிட்டோம், ஆலய அர்ப்பணிப்பு விழா மலர் என்று. நம்முடைய ஆலயம் என்பது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாள். இந்த நாளில் நாம் நம்முடைய வரலாறும் இந்த ஆலய கட்டுமான பணியின் வரலாறுகளையும் அணைத்த ஒரு வரலாற்று புத்தகமாக இந்த அர்ப்பணிப்பு விழா மலர் அமையும். அந்த அர்ப்பணிப்பு விழா மலரை பேராயரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நம்முடைய சபைக்கு பெருமை சேர்த்து வருகின்ற தெலுங்கானா மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்து வருகின்ற திரு இன்ஜினியர் ஜோயல் டேவிஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்னும் யாருக்காவது நன்றிகள் சொல்ல தவறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்காக யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒருவரையும் விடாமல் அனைவருமே இதில் முக்கியமானவர்கள், அதாவது நன்கொடையாளர்கள். மேலும் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக தினம் தினம் ஜபித்தவர்கள், அதில் முக்கியமாக நம்முடைய பெண்கள் சங்கத்தினரெல்லாம் தினமும் போதகரர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள், இந்த ஆலய கட்டுமான பணி முடிந்து அர்ப்பணிப்பு நாள் வரை நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று. அதன்படி பெண்கள் சங்கத்தினர் வந்து
போதகரம்மாவுடன் இணைந்து ஜபித்தார்கள். அதே போல் இன்று பல்வேறு ஜபங்கள், குடும்ப ஜபங்களிலும் சரி, வீடுகளில் அனைத்து தனிப்பட்ட ஜபங்களிலும் சரி, நம்முடைய ஆலய அர்ப்பணிப்பு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். ஆலயம் விரைந்து நாம் கெட்டு முடிக்க வேண்டும். 8 ஆண்டுகள் நாம் தற்காலிக ஆலயத்தில் இருந்து விட்டோம். நாம் நம்முடைய இறைவனுக்குரிய ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று பாஞ்சையோடு ஜபித்த அத்தனை உள்ளங்களுக்கும் சபைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்து என்னுடைய நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.